हेलो फ्रेंड्स, वेलकम टू सुगंधम जया चैनल। इनकी नम्बर चैनल केवरमा मुरंगे वी रे टाइप आड पड़पो पाती नम्बर नार्मला नम्बर वीटल पड़े तक मुरंगीर केवरमा वे अड पड़ो इन अड पाती केवरमाकूर नालू स्पून अल्वक रव आड पड़ी कुछ कुछ क्रिस्पियाक इन टाइप अड पड़पर இது வந்து பாத்தீங்கன்னா கேழ்வரகுமாவுல பண்ண அடை, இது பாத்தீங்கன்னா ரவையில பண்ண அடை. ரவையும் கேழ்வரகுமாவும் முருங்கைக்கீரையும் சேர்த்து ஆட் பண்ணி பண்ணிருக்காட. இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா நான் வந்து கடையில வாங்கியிருக்கிற கேழ்வரகுமாவுங்க இது. இதை வந்து அரை கப்பு தான் எடுத்திருக்கிறேன். இந்த கேழ்வரகுமாவை நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு கடையில லைட்டா சூடு பண்ணி வதக்கிட்டு அது சலிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அடைக்கு ஆட் பண்ண போகிறேன். கடையில் வாங்குற மாவாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் சலிச்சிட்டு அந்த மாவை யூஸ் பண்ணி பாருங்கள், அடை டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கிற மாவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்மளே அரைச்சி வச்சுருக்கோம் வீட்டில் அப்படின்னா ஓகே. ஆனால் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாட்டி வானலை வதக்கிட்டு செஞ்சீங்கன்னா அடையும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதுக்கு நான் அதே எந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்குறனோ அதே அளவுக்கு ஒரு கால் கப்புக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்குறேங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் துளுராக எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறேன். இது ஒரீடு மிளகாய் தூளுன்னு வாங்க இல்லைங்களா, அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு, பெருங்காயத்தூள் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு முருங்கைக்கீரை ஒத்துக்காது, அதனால் நீங்கள் கொஞ்சம் சீரகத்தையும் ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. அதுவும் நீங்கள் கொஞ்சம் துளுரான முருங்கைக்கீரையாக ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அடை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாவை வானலில் வந்து வதக்கலாம் வாங்க. ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ரவை பாருங்க, கடாயில் மாவை ஆட் பண்ணிங்க. கொஞ்சம் லைட்டாக இது வதக்கிட்டு கழிச்சிக்கலாம். கடையில் வாங்கின மாவுன்றதுனால நான் அதை மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வீட்டிலேயே அரைச்ச மாவாக இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வானலை போட்டு லைட்டாக வதக்க ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு அந்த கேழ்வரகு மாவு வாசனை வந்துடும். கலர் மாறுற வரைக்கும்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. மாவு வந்து கொஞ்சம் நல்லா சூடு ஏறுற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா இது எப்போ அரைச்சிருப்பாங்கன்னு தெரியாது இல்லைங்களா, அதனால தான். ஓகே, இந்த ஸ்டேஜில் நிறுத்திடலாம். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குதான்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு சலிச்சிக்கலாம். நான் மாவை சலித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாவில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, சீரகம், பூண்டு, வெங்காயம். அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த கொழுந்தான முருங்கைக்கீரை. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ங்க, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது எல்லாத்தையும் நல்லா வெங்காயம் அந்த பூண்டுடைய சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நல்லா கீரையோடு சேர்ந்து இந்த மாவில் நல்லா இறங்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சிச்சு, உங்களுக்கு திட்டமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்குவோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக உருண்டையாக பிடிச்சி ஒரு துணியில் வச்சு தட்டுற அளவுக்கு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஒரு தோசைக்கல்ல தட்ட வேண்டியதுதாங்க. எண்ணெயை ஊற்றிட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு துணியில் தட்டு மேலே ஒரு துணி வச்சு அழகாக ரவுண்டு ஷேப்பில் தட்டிக்கோங்க. உங்களுக்கு வந்து கையால் எடுக்க கஷ்டமாக இருந்தால் இந்த துணியோடவே நீங்கள் அழகாக கவுத்துடலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக போட்டு எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதா இருந்தால் கொஞ்சம் கூடவே ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மேலலாம்
பசிக்குதுன்னு கேட்குற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான கேழ்வரகு அடை செஞ்சு கொடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், திருப்பி போடுறதுக்கு அழகாக வந்துருச்சு. பாருங்கள், சளி அதிகமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேழ்வரகு முருங்கைக்கீரை வச்சு அடை செஞ்சு கொடுக்கலாம். இல்லை கேழ்வரகு கஞ்சியாக நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு கஞ்சி மாதிரி செஞ்சு வடிகட்டி அந்த தண்ணியை கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த சளி வந்து சீக்கிரம் குறையும். இந்த கேழ்வரகு மாவில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையில் இருக்கிற அதே அளவுக்கு சத்து இந்த கேழ்வரகு மாவுலேயும் இருக்குது. கொஞ்சம் செவக்க விட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். அதுவும் இது வந்து துளிர் கீரையாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பொடி பொடியாக இருந்திருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் இருந்துச்சு, என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்றதுனால பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி இந்த முருங்கைக்கீரையும் கேழ்வரகு மாவையும் கலந்து அடை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த அடை ரெண்டாவது அடையும் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்ட அடை இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அடை வந்து கேழ்வரகு மாவு முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி செஞ்சேன் இல்லைங்களா. இது ரெண்டாவது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தானே சாப்பிடுவோம். அதனால் இது கூட ஒரு 4 ஸ்பூன் ரவையை ஆட் பண்ணியிருக்கிறேன். ரவையை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடையை தட்டி கொடுக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட், இது வந்து ரவை ஆட் பண்ணி செஞ்ச அடை. இது வரைக்கும் நம்ம கேழ்வரகு மாவில் தான் அடை செஞ்சு சாப்பிட்ருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4 ஸ்பூன் ரவையை அது கூட ஆட் பண்ணி அடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக கூட இருக்கும். குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முறுமுறுன்னு இருந்தால் தானே அடை பிடிக்கும். அதனால் இதில் ஒரு 4 ஸ்பூன் ரவையை ஆட் பண்ணி செஞ்சுருக்கிறேன். ராகி அடையை செய்யும்பொழுது கேஸை ஸ்லோவில் வச்சுருங்க. ஸ்லோவில் வச்சு செஞ்சீங்கன்னா தான் அதில் இருக்கு நம்ம பச்சையாக யூஸ் பண்ணியிருக்கிற அந்த வெங்காயம்லாம் வந்து நல்ல. இங்கே பாருங்கப்பா, அடை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நார்மலாக கேழ்வரகு மாவில் பண்ண, இது வந்து பார்த்தீங்கன்னா அதே கேழ்வரகு மாவில் ஒரு 4 ஸ்பூன் ரவையை ஆட் பண்ணி பண்ண அடை. சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் முறுமுறுன்னு இருந்தால் சாப்பிடுன்றதுக்காக இந்த மாதிரி நான் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். ரொம்ப கிறிஸ்பி இந்த மாதிரி அடையாக செஞ்சியும் கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நான் இப்போ செஞ்சுருக்கிற இந்த ஐட்டம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.